உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்ன சுமதி, காஃபில ஏதோ அன்பரசி கலந்திருக்கான்னு நீதான் சிவகாமி கிட்ட சொன்னியா? ஆமாமா. அக்கா என்னக்கா சொல்றீங்க, நான் எனக்கு காஃபில கலந்த? நீங்க தானே காஃபிய போட்டுட்டு மேடம் கிட்ட காஃபி கொடுத்துரு, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன்னு சொன்னீங்க. என்னமா அப்படியே மாத்தி சொல்ற? நீயா தானே என்கிட்ட வந்து அக்கா உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க, நான் போய் மேடத்துக்கு காஃபி கொடுக்கறேன்னு சொன்னேன்ல? என்னது நான் சொன்னா? எனக்கு எந்த வேலையும் இல்ல, மார்க்கெட்டுக்கு காலையில போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னல்ல? நீதான் உடனே தண்ணி வரல, போய் மோட்டர் போடுங்கன்னு சொன்ன. நான் போய் காபிய குடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ தானே காபி எடுத்துட்டு வந்த? அக்கா நான் எப்பக்கா அதெல்லாம் சொன்ன? எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசாத அன்பரசி. நான் வேலை பாக்குற இடத்துல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ பேசினது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ சொன்னதெல்லாம் வீட்டுல உள்ளவங்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் சொன்னா எங்க நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோன்னு நானே சொல்லாம விட்டுட்டேன். என்ன சொன்ன அப்படி? அக்கா அம்மாவுக்கு ஒண்ணுனா இந்த வீட்டுல அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நான் தான் என்கிட்டயே சொல்ற மேடம். இல்ல மேடம், நானும் நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்டதுக்கு சிவகாமி மேடத்தை சார் சுத்தமா நம்ப மாட்டாரு, அதனால எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல்ல விட்டுருவாருன்னு சொன்னா மேடம். அன்பரசி என்ன எல்லாமே பேசிட்டு இப்ப ஒண்ணுமே இல்லங்கற? அந்த காபில இவ ஏதோ பவுடர் மாதிரி கலந்தா, அத பார்த்ததும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுமா. அப்பவே ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவ காபி எடுத்து வந்து இங்க குடுத்துட்டா. அக்கா என்னக்கா இவ்ளோ பொய் சொல்றீங்க? சாரு மேடம் எனக்கு சாமி மாதிரி. நான் போய் சொல்றேனா, நான் போய் சொல்றேனா, என் நாக்கு அழுகி போயிரும். நீ என்னென்ன சொன்னேங்கறதெல்லாம் மறந்து போச்சா? எங்கிருந்தோ வந்தவனா? இப்பவே ஜானகி மேடத்தையும் சந்திரசேகர் சாரையும் என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா சொத்தையும் என் பேர்ல மாத்திர மாதிரி பண்ணிடுவேன்னு சொன்னல்ல? Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.